Welcome to our channel, Math Journey. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 11th Maths Chapter 1 Example 1.15 பார்க்க போறோம். இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா செக் வெதர் தான் கொடுத்திருக்காங்க. அதாவது சரி பார்க்க சொல்லிருக்காங்க. என்ன சரி பார்க்கணுமா? 1 to 1 ஆ இல்ல ஆன் டு ஆன் பார்க்கணுமா? 1 to 1 ஆ 1 க்கு 1 ஆன சார்பு இன்னொண்ணே ஆன் டு ஆன் நினைச்சுவோம். மேற்கோள் சார்பு அப்படி நினைச்சுக்கறோம். சரி பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா f from n to n கொடுத்திருக்காங்க. f of n equal to n square. அதாவது போன எக்ஸாம் மாடல் தான் n to n தான் கொடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும் எடுத்துக்கிறோம் மாறி. இப்போ நான் என்ன செய்யறோம் அப்படினா அதே அங்குரி படம் முதல் சப்ல எடுத்துக்க போறோம். f from என்ன கொடுத்திருக்காங்க n to n. nனா நேச்சுரல் நம்பர் இயலங்கள். அதாவது n ல இருந்து எது வரைக்கும் வரும் அப்படினா 1 to up to போயிட்டே இருக்கும். அப்ப நான் என்ன எழுதலாம் 1 2 3 up to போயிட்டே இருக்கும். நீ என்ன செய்யலாம் 1 2 3 4 5 அப்டே செஞ்சிட்டோம் போயிடே. இப்போ என்ன அப்படினா நான் நேச்சுரல் நம்பர் தான் நான் இத அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணும்போது என்ன வருதோ அத நான் அடிச்சிருப்பேன். பிம்பமும் போட்டுப்பேன். அதாவது இமேஜே போட்டுப்பேன். இப்போ நான் என்ன பதில் அடிச்சலாம் 1 போடுறேன். 1 போடும்போது என்ன கிடைக்கும்? 1 நான் ஸ்கொயர் பண்ணா 1 தான் கிடைக்கும். அப்ப இங்க ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 2 1 க்கு. அடுத்து நான் 2 போடும்போது என்ன வருது? 2 2 னு போடுவோம். 2 ஸ்கொயர் 4 மாறும். அப்ப 1 ல இருந்து 2 ல இருந்து எதுக்கு வரும்? 4 க்கு. ஒருவேளை 3 போட்டா 3 ஸ்கொயர். அப்ப 3 இன்டு 3 போட்டுப்போம். ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்ப 3 ல இருந்து எங்க போயிருக்கும்? 9 இருக்கும். நான் 4 போடும்போது அடுத்து போயிட்டே இருக்கும். இப்போ வந்து இது 1 to 1 ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். அதாவது 1 to 1 ஆன சார்பு பார்க்க போறோம். இங்க உள்ள இமேஜ் அங்க உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் இங்க உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இங்க கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு இமேஜ் இருக்கும். ஒரு இமேஜ் இருக்கும். 1 ல இருந்து 1 க்கு போயிருக்கு. 2 ல இருந்து 4 க்கு. 3 ல இருந்து 9 பேருக்கும். 4 ல இருந்து 16 அப்படி போயிட்டே இருக்கும். எல்லா இதுக்கும் இமேஜ் எடுத்து வச்சிருக்கோம் கிடைச்சிருக்கும். அப்படின்னா நான் என்ன சொல்லிடலாம் f is 1 to 1 function சொல்லிடலாம். f is என்ன சொல்லிடலாம் 1 to 1. அடுத்து ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்டு ஃபங்க்ஷன். அதாவது மேற்கோள் சார்பா கேட்டிருக்காங்க. ஆண்டு ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருப்பேன் இங்க உள்ள கோடமைன்ல இருந்து டொமைனுக்கு ஃப்ரீ மேஜ் இருக்கணும். இப்போ 1 ல இருந்து 1 இருக்கு. ஓகே இந்த 2 ங்கிறதுக்கு என்ன இல்ல ப்ரீ மேஜ் இல்ல. 3 ங்கிறதுக்கும் ப்ரீ மேஜ் இல்ல. 5 க்கு ப்ரீ மேஜ் இல்ல. இங்க உள்ளதுக்கு கண்டிப்பா இருந்திருக்கணும். இல்லாததுனால அது வந்து என்ன கிடையாது? ஆண்டு ஃபங்க்ஷன் கிடையாது. f is not a ஆண்டு ஃபங்க்ஷன். முதல் சம் முடிச்சோம். ரெண்டாவது சம் பார்க்க போறோம். ரெண்டாவது சம்ல என்ன அப்படினா இங்க ரியல் நம்பர் 2 ரியல் நம்பர் இருக்காங்க. ரியல் நம்பர் வந்து என்ன இருக்கும்? பிளஸ்லயே உண்டு மைனஸ்லயே இருக்கும். பிளஸ்லயே இருக்கும் மைனஸ்லயே எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் சொல்லுவோம். ரியல் நம்பர் எப்படி சொல்லலாம்? மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 அப்படி போயிட்டே இருக்கும். இந்த 0 1 2 3 அப்படி எடுத்துட்டு இருக்கும் வந்துட்டே இருக்கும். அடுத்தது ரியல் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கே நான் அதே மாதிரி எழுதணும். என்ன கிடைச்சிருக்கும்? மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3 அப்படி எடுத்துட்டு இருக்கும் போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா f of n equal to x square சொல்லியிருக்காங்க. அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்? ரியல் டு ரியல் தான். n க்கு பதிலாக நான் என்ன பண்ணுவோம்? மைனஸ் நீ போடணும் பிளஸ் நீ போடுவோம். ஃபர்ஸ்ட் நான் 0 போடுறேன். 0 போட்டா 0 தான். 1 போடுறேன் 1 தான் கிடைக்கும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான். மைனஸ் 1 போடும்போது பிளஸ் 1. ஏன் பிளஸ் 1 போடுறோம்? ஸ்கொயர்னால நான் மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 போடுவேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் தான் மாறிடும். 1 இன்ட்டு 1 கிடைச்சிருக்கும். நான் 2 போடும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 4 கிடைக்கும். 2 ஸ்கொயர் பண்ணா 4. மைனஸ் 2 போட்டாலும் 4 தான் கிடைக்கும். இப்போ நான் பார்க்க போறேன் 1 to 1 ஃபங்க்ஷனா பார்க்கணும். 1 to 1 ஃபங்க்ஷன் கிடைச்சிருப்பேன். இங்க உள்ள ஒவ்வொருக்கும் ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு சொல்லியிருப்பேன். ஆனா இங்க நான் பாக்குறேன் ஒவ்வொரு இமேஜ் கிடைச்சிருக்கு. 1ங்கிறதுக்கு 2 ப்ரீ இமேஜ் இருக்கு. இங்க 4ங்கிறதுக்கும் 2 ப்ரீ இமேஜ். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் இல்ல. 1 to 1 ஃபங்க்ஷன் எப்போதுமே ஒரு இமேஜ் மட்டும் தான் கிடைக்கும். 2 இமேஜா கிடைக்க கூடாது. இங்க ரெண்டா கிடைச்சதுனால இது வந்து என்ன கிடையாது? நாட் அ 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அடுத்தது ஆண்டு ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஆண்டு ஃபங்க்ஷன் கிடைச்சிருப்பேன். இங்க உள்ள ஒவ்வொரு இதுக்கும் இங்க உள்ள ஒவ்வொரு ஃப்ரீ மேஜ் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஃப்ரீ மேஜ் இருக்குதான் பாக்குறேன். மைனஸ் 1 பொறுத்தவரை ஃப்ரீ மேஜ் இல்ல. இங்க 2 க்கு ஃப்ரீ மேஜ் இல்ல. 3 க்கு ஃப்ரீ மேஜ் இல்ல. இப்படி இல்லாததுனால இது என்ன கிடையாது? f is not a ஆண்டு ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். அப்ப இதுல வந்து என்ன கிடையாது? 1 க்கு 1 சார்பு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.